அன்பார்ந்த தோழர்களுக்கு வணக்கம். நேற்று வந்து காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் சென்று அனுமதி வாங்கி அதை வந்து பதிவாக போட்டிருந்தோம். ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்குறாங்க, சார் இது ஒரு நாள் போராட்டமா தொடர் போராட்டமா? ஒரு நாளுக்கு மட்டும்தான் அனுமதி வாங்கியிருக்கு. காவல்துறை சார்பாக தொடர் போராட்டத்திற்கு அனுமதி தர அதிகாரம் இல்லையாம். நீதிமன்றத்தில் சென்றுதான் தொடர் போராட்டத்திற்கு அனுமதி வாங்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அதற்கு நமக்கு இப்பொழுதுக்கு நேரம் இல்லை. அதனால் ஒரு நாள் போராட்டத்துக்கு தான் அனுமதி வாங்கப்பட்டுள்ளது. சரி சார், ஒரு நாளுக்கு போய்ட்டு நம்ம வரணுமா அப்படின்னு வராத வச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பழையபடி அந்த 200 பேரும் 300 பேரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக போராட்டம் தோல்வி தான். இப்போ பாருங்கள், பேப்பர் 2க்கு வந்து 42,000 பேர் வந்து அப்ளிகேஷன் போட்டுருக்கோம். அதேமாரி பேப்பர் 1க்கும் 40,000-50,000 பேர் போடுவாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு தோராயமாக ஒரு 100,000 பேர் இருக்கிறோம்னு வச்சிங்களேன். இந்த 100,000 பேரில் 10% 10,000 பேர் வந்தாவே ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் நமக்கு கவர்மெண்ட்டு முடிவு சொல்லும். ஆனால் யாரனா போய் போராட்டம் நம்ம வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு இவ்வளோ காலம் இருந்தோம். சரி, ஒரு சிலர் வந்து நம்ம பரீட்சை எழுதி வேலை வாங்கிக்கலாம், தேர்வு எழுதி வேலை வாங்கிக்கலாம் நினச்சாங்க. ஏற்கனவே நான் வந்து அந்த எக்ஸாம் வராதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், அவங்க வந்து எழுத முடியாத அளவுக்கு கடினமான கேள்விகளை கேட்பாங்க. 2019 டெட்டில் கேட்ட மாதிரி அவங்களுக்கு தேவை அதிக பேர் பாஸ் பண்ணக்கூடாது, அவங்க போட பிற 2,000 பேர் மட்டுமே பாஸ் பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் பேப்பரை வைப்பாங்க. அப்படியும் அவங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு தான் வேலை கொடுப்பாங்க, அதெல்லாம் நிர்பணம் நடக்கிற மாதிரி தான் வந்துச்சு. ஏன்னா அந்த கணக்கு போட்டு பார்க்கறதுக்கு ஒயிட் ஷீட் வைப்பாங்க, ரஃப் ஷீட்டு, அந்த ஷீட்டு ஒரே ஒரு பேஜ் தான் இருந்துச்சு, அதை போட்டு பார்க்கறது கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி மேத்ஸ் எழுதின தோழர்கள் புலம்புறாங்க. அதே மாதிரி கார்பன் ஷீட் வைப்பாங்க, அந்த கொஷின், அதாவது அந்த ஓஎம்ஆர் ஷீட்டு கூட கார்பன் ஷீட் வைப்பாங்க. நம்ம எந்த கொஷினெல்லாம் ஷேட் பண்ணோம் அப்படின்றத நம்ம வெளியே எடுத்துன்னு வரலாம். சப்போஸ் நம்ம வந்து நம்ம நல்லா எழுதி ஃபெயில் ஆயினா அதை வச்சு நம்ம ஃபைட் பண்ண முடியும், ஆனால் அதுக்கும் வழி இல்லை. அதேமாதிரி எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்கிற டைமில் ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டாராம், ஓஎம்ஆர் ஷீட்டில் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டாராம், பாதி நேரத்தில் அவருக்கு ஓஎம்ஆர் ஷீட்டை மாற்றி கொடுத்துருக்குறாங்க. முன்னமெல்லாம் அந்த மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டு எக்காரணம் கொண்டு இருந்தால்தான் தப்பு நடக்கணும், திருப்பி வேறு ஷீட்டு தரமாட்டாங்க, கொடுத்தா கொடுத்துருக்காங்க. அப்போது இவங்க வந்து வேல்யூவேஷன் நேரத்தில் ஏன் இப்படி இருக்கிறப்ப ஓஎம்ஆர் ஷீட்டை ஏன் இவங்க மாற்றி வச்சு மார்க்கை போட்டு இவங்க வேலை கொடுக்க முடியாது? நிறைய மால் ப்ராக்டிஸ் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சரி ஓகே சார், எக்ஸாமே வச்சுட்டாங்க, இன்னொரு எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இப்போ நம்ம போராட்டம் பண்ணி என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. இப்போ கல்வி அமைச்சர் என்ன சொன்னார், 2013-2023 பாதிக்காத வகையில் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம்னார். சரி, 2023காரங்க எக்ஸாம் கேட்டாங்க, அவங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டேன், நம்ம எக்ஸாம் வேணான்னு சொல்லி இத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்கிறோம், அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க, அவங்க முதலமைச்சரே சொல்லியிருக்கிறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த அரசாணை 149 நீக்கிறோம்னு சொல்லி. இப்போ இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரிஞ்சு நடந்ததா முதலமைச்சருக்கு தெரியாமல் நடந்ததா? முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறாரா? அப்படியே இருந்தாலும் அவருக்கு தெரிஞ்சு தான் இது மொத்தம் நடக்குதா? புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். இப்படி இருக்கிறப்ப கல்வி அமைச்சர் வந்து நம்ம போய் பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது செய்கிறோன்னு சொன்னார். இதேமாதிரி இப்போ இருக்கிற பள்ளிக்கல்வி இயக்குனர் வந்து முன்னாடி என்ன சொன்னார்னா, கவர்மெண்ட் உங்களுக்கு செய்யணும்னு நினைக்குது, நீங்கள் பொறுங்க, கவர்மெண்ட்டை நினச்சிருந்தான் எப்போ எக்ஸாம் வச்சுருக்கலாம், ஆனால் உங்களுக்கே செய்வாங்க, பொறுங்கன்னு சொல்லி என்கிட்ட தனிப்பட்ட முறையிலே சொன்னார். எத்தனையோ முறை நான் போய் அவரை மீட் பண்ணும்போதெல்லாம், ஆனால் எக்ஸாம் வச்சுட்டாங்க, காரணம் நம்மக்கிட்ட ஒத்துமை இல்லை. புரியுதுங்களா? நம்ம ஒன்றும் புதுசாக கேட்கல. பாருங்கள், அரசு இடைநிலை ஆசிரியர்கள் எவ்வளோ தீவிரமாக போராட்டம் பண்ணுறாங்க பாருங்கள். இத்தனைக்கும் அவங்க பேரில் வந்து இந்த ஏதாவது இந்த டெஸ்மா எஸ்மா சட்டம்லாம் பண்ண போட்டாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஏதாவது போட்டால் அவங்க வேலைக்கே போயிடும், ஆனால் அவங்களே தைரியமாக போராடுறாங்க. நம்மளுக்கு எதுவுமே இல்லை, துண்டை உதவி தோல் மேலே போட்டு நம்ம போராட்டம் பண்ணலாம்,
புரியுங்களா? வந்தா மலை போனா முடி அப்படின்ற கணக்கில் நம்ம பண்ணலாம். ஆனால் நம்ம மக்கள் வந்து ஏன் இப்படி ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு தான் தெரில. சரி, போராட்டத்துக்கு அனுமதி வாங்கிறதுக்கு வாங்கன்னு சொல்லணும் வரல, ஏதோ வந்தவங்க வச்சு அனுமதி வாங்கிட்டோம். அதேமாதிரி போராட்டம் பண்ணுங்க பண்ணுறப்ப நாங்கள் வந்துடுவோம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் நேற்றுலேருந்து பார்க்குற நான் குழுவை கிட்டத்தட்ட ஒரு 100 பேரை இட்டுச்சா பதிவு அப்படின்னு பார்த்தா தெரில, கம்மி தான். அதனால் இந்த முறை நம்ம போராட்டம் பண்ணலன்னா, ஏன்னா கமிஷனர் அலுவலகத்திலே சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அடிக்கடி போராட்டம் பண்ணுறீங்க, ஆனால் இந்த முறை தேர்தல் வந்து வருது, இப்போது கவர்மெண்ட் உங்களுக்கு எதாவது செய்யுன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த தரம் உங்களுக்கு அனுமதி தரோம். அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக 9:05 இது பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுமாதிரி எழுதி கொடுத்து வந்துருக்குறோம். புரியுதா? இதுக்காக போனோமான்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு மணி நேரம் நம்ம கூடனா கூட, பெருமளவில் கூட்டம் கூடனா நம்ம கவர்மெண்ட் திரும்பி பார்க்கும், இது தேர்தல் நேரம். அப்படி அவங்க திரும்ப பார்க்கலன்னா எதிர்கட்சிகள் நமக்கு ஆதரவு கொடுக்கும், அவங்க கேள்வி கேட்பாங்க, சரிங்களா? அதனால தான் இந்த தருணத்தில் ஒரு போராட்டம் எடுக்கிறோம். இவ்வளவு போராட்டம் நம்ம தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம், நம்ம வந்து இருக்கிற கூட்டத்தில் 1% கூட போராட்டத்துக்கு வந்ததில்லை இது வரைக்கும் முழுசாக. நம்ம சொல்லுவோம் 1000 பேர் வந்தோம், 2000 பேர், ஆனால் எனக்கு தெரிஞ்சு 1000 பேர் கிராஸ் ஆனதா சரித்திரம் இல்லை. ஏற்கனவே பரீட்சை எழுதுறவங்களும் சரி எழுத போகிறவங்களும் சரி, உங்களை யாரும் பரீட்சை எழுதாதீங்க படிக்காதீங்களான்னு சொல்லலை. நம்ம உரிமை நம்ம கைவிட்டு போகுது, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதி மார்க் எடுக்கிறோம், ஆனால் 1 மார்க் 2 மார்க்கில் நம்மளுடைய வாய்ப்பு தவற போட்டு அடுத்தவங்க அதை தட்டிக்கிட்டு போனாங்கன்னா நம்ம திருப்பி இதே மாதிரி வெளியில் தான் நிற்கணும்.